கைஸ் வெல்கம் டு தமிழ் இன் பிரதர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்யூட்டான வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வந்து நியூ பெட் வந்து ஒன்று பை பண்ணியிருக்கோம், ஒன்றும் இல்லை நிறைய பை பண்ணியிருக்கோம். அதாவது என்னென்னா, கலர் கோழி குஞ்சு வந்து நம்ம வாங்கியிருக்கோம். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நிறைய சேட்டை பண்ணுது. இது வந்து சீக்கிரம் செத்துடும் நிறைய பேர் நம்புவீங்க. இருந்தாலும் ஒரு ஜாலிக்கு வந்து வாங்கியிருக்கோம். இருந்தாலும் நாங்கள் வந்து சாவாது, ரொம்ப நாள் எங்கள் கூட இருக்கோம் அப்படின்றனால தான் வளர்க்குறோம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க காய்ஸ். சரி வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். மிஸ்டர் டிவாங்கர் பாருங்க, எவ்வளவு அழகா சாப்பிடுதுன்னு. சண்டை போடுங்க, சண்டை போல விளையாடுது. ஒன்னு சொல்ல போறேன், அதை சொல்லணும் நீ அப்படியே ஓகேவா? நல்ல போல தானே நீ? அதனால போல சரி. இப்போ வந்து உங்களுக்கு வந்து கலர் கொஞ்சம் கொஞ்சம் வந்து காட்டுறேன். இப்போதைக்கு கொஞ்சம் சின்ன கண்டெய்னரில் தான் அதை வந்து மூடி வச்சுருக்கேன். ஒரு சின்ன கூடை மாதிரி ஒரு இதில் தான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கொஞ்சம் பெரிய இதுவாக வந்து எங்கள் பாட்டி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வந்து மூடி காட்டுறேன். இப்போ வந்து அதை திறந்து காட்டலாம் காய்ஸ். இப்போ வந்து ரொம்ப சின்ன கண்டெய்னர் தான் வச்சுருக்கோன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த கண்டெய்னரில் தான் வச்சுருக்கோம். மூணு கோழி கொஞ்சி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் ஏற்றி இப்போ கொஞ்சம் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வெளியே வரணும்னு தான் ரொம்ப நாள் கத்திக்கி கொஞ்ச நேரம் கத்திக்கிட்டே இருக்கு. இப்போ தான் வெளியே விட்டு வந்தோம், ஆனால் வெளியே வரணும்னு. இருக்கோம் மிஸ்டர் டிவாங்க முடிச்சு பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஏன்னா வந்து ஒரு ரக்கை லைட்டாக வளர்ந்துருக்கு. இது கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துருக்காது. எனக்கு இதில் ஃபேவரெட்டே வந்து இந்த ரோஸ் கலர் தான். ரொம்ப அழகாக இருக்கும், கையில் வந்தாலும் ரொம்ப அப்படியே சாஃப்டாக அப்படியே செம்மையாக இருக்கும். சாப்பாடு பார்த்தீங்கன்னா வந்து அரிசி தான் வச்சுருக்கேன். இப்போதைக்கு அரிசி போட்டுட்ருக்கேன். அரிசி வந்து இந்த தரையில் போட்டு விட்டால் தான் சாப்பிடுதுங்க. பாருங்க எவ்வளோ அழகாக சாப்பிடுதுன்னு. அதே மாதிரி இவங்களுக்கு தண்ணி வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ஊற்றி வைக்கிறேன். கொஞ்சம் ஃபுல்லாக ஊற்றி வைக்கிறேன், அப்புறம் குடிச்சிருங்க வேகமாக. அதே மாதிரி அரிசி வந்து ரேஷன் அரிசி இதை போடுங்க, ரொம்ப செலவு பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மாடி வீட்டில் தான் இருக்கோம், அதனால வந்து எங்களுக்கு வந்து கீழே வந்து மண் கிடையாது. ஸோ அதனால இந்த மாதிரி ஜாலியான தொட்டி எடுத்து அது மேலே வந்து கொஞ்சம் நேரம் விட்டோம்னா அதில் இருக்க இன்செக்ட்ஸு அந்த மண்ணை கொஞ்சம் நேரம் அப்படி தோண்டிட்டு இப்படி விளையாண்டு அதுக்கப்புறம் அதை நம்ம இறக்கி விடலாம். இல்லைனா இங்கே தான் அப்படியே எகிரி குதிச்சிருங்க. அது நம்ம ரேட்டில் நல்லா மேயும் பார்த்தீங்கன்னா, அதுவே அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து சேர்க்கும். மஞ்சள் கலர் வரும். என் தம்பிக்கு வந்து மஞ்சள் கலர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் ரோஸ் கலர் ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கு. இதில் கொஞ்சம் எருமை வந்து வீடு கட்டி வச்சிருந்துச்சு, அதை வந்து இன்னைக்கு காலையில் தான் விட்டேன். மொத்தமாக சாப்பிட்டுருச்சு எல்லாமே, நல்லா சாப்பிடுதுங்க. பாருங்க ரொம்ப நல்லாவே சாப்பிடுது. தருண்
பாவம் சாப்பிட்டோம் சாப்பாடு சாப்பிட்டோம் என்னது பக்கத்து போச்சு மாடு கத்துதா அப்படி கத்துதா விடு விடு போகட்டும் விடு போகட்டும் அப்படி கத்துதா சண்டை போல விளையாடுது போது ராக்கிய விரிச்சுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணிடுங்க சொல்லு நான் காலிங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் கப்சர் பண்ணிடுங்க பண்ணீங்க பை சொல்லு பை டாடா டாடா இன்னொரு வீடியோல பார்க்கலாம் இன்னொரு வீடியோ பார்க்கலாம்